வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட மொபைல் இன்டர்நெட்டை எப்படி லேப்டாப்க்கு யூஎஸ்பி கேபிள் வழியாக கனெக்ட் பண்ணி எப்படி ப்ரௌஸ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் பிசியை நீங்கள் ஆன் பண்ணதும் உங்களுக்கு இதை மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கனாலே தெரியும் நெட்ஒர்க் கனெக்ட் ஆகியிருக்காது. இந்த மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் கம்ப்யூட்டருக்கும் லேப்டாப்புக்கும் ஒர்க் ஆகும். ஸோ எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் உங்களோட மொபைலோட இன்டர்நெட் ஆன் பண்ணிக்கோங்க. அது ஒய்ஃபையாக இருந்தாலும் சரி, உங்கள் மொபைல் டேட்டாவாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட் உங்களோட செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் மோர் கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களோட யூஎஸ்பி கேபிளை லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுங்கள். யூஎஸ்பி டெதரிங் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. இந்த யூஎஸ்பி டெதரிங் ஆப்ஷன் ஒவ்வொரு மொபைல் டிவைஸஸ்க்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸ் ஐக்கானில் எங்கே வேணாலும் கொடுத்துருக்குப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகியிருக்கும். வாங்க அதை இப்போ பார்க்கலாம். இப்போது இங்கே கீழே பாருங்கள். முன்னாடி பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. கீழே பார்த்தோன்னா ஒரு கம்ப்யூட்டர் சிம்பிள் போட்டு கனெக்ட் ஆகியிருக்கிற சிம்பிள் இருக்கும். ஓகே ப்ரோ, இது எல்லாமே கனெக்ட் ஆகியாச்சு. இது ஒர்க் ஆகுதாங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காமிக்கிறேன். நான் ஜஸ்ட் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நான் கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உண்மையான வீடியோ தான், ஃபேக் வீடியோ கிடையாது. ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட வரக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகலை அப்படின்னா மறக்காமல் போய் ஜாயின் ஆகுங்க. அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்க முடியும். நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் போகாது, ஏன்னா சேனலில் அடிக்கடி கமெண்ட் பண்ணுறவங்களும் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் போகும். ஸோ மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் போய் மறக்காமல் போய் ஜாயின் ஆகுங்க. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் இருந்தால் மட்டும் போதும், ஈஸியாக நம்ம லேப்டாப்போட யூஎஸ்பி கேபிளோட டெதர் பண்ணி இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒய்ஃபை தான் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட் நம்ம கையில் ஒரு மொபைல் ஃபோனோட ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், ஈஸியாக அந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலில் பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு போர் அடிக்கிறப்போ சில ஃபன்னி வெப்சைட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கூடவே சில ஃபன்னி அப்ளிகேஷன்ஸும் சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக ஒன்று சொல்கிறேன், என்னென்னா HCL 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் வச்சு அவங்களே வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. சேலரி பார்த்தோன்னா 2 lakhs ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.